தமிழ்நாட்டிலே மேடையிலே பேசும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நான் சினிமாவிலையும் நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறது பார்த்துட்டு இருக்கேன், மேடையில் நான் பேசும்போது தப்பு தப்பாக தான் பேசுவேன். இந்த படத்தை பற்றி இன்னொன்று பேசுகிறது வேண்டியதில் எல்லாருமே நல்லா பேசிட்டாங்க. படத்தை நீ ஓரளவுக்கு படத்தோட ஸ்னீக் பீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, அப்போ இவ்வளோ கொஞ்சம் பார்த்ததில் நீங்கள் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். அது இது வந்து ஆக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒரு நடிக்கணுங்கிற ஆசையை விட்டு இல்லாமல் இது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கும்போது அது ஒரு டியூட்டி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஐ மீன் ஐ ஃபீல் இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் மைன் அண்ட் அன் ஆக்டர் டு பிரிங் தட் ஹிஸ்டரி டு த பப்ளிக். அதில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணதில் அந்த சந்தோஷம் தான் முக்கியமாக எனக்கு. நமக்கு வந்து படம் மலையாள மொழியில் இப்போ தான் மலையாளம் இருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மலையாளம் அந்த லாங்குவேஜ் பேசிட்டுங்க தவிர கேரளாங்கிற ஒரு இடமே இல்லை. ட்ராவன்கூர், கொச்சி, மலபார் தான் இருந்தது, மத்ராஸ் ஸ்டேட்டு அந்த மாதிரி. இந்த பிரிட்டிஷ்காரங்க போனதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே சேர்த்து வைத்து கரெக்டாக பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் மலையாளம் பேசுகிற இடம், தமிழ் பேசுகிற இடம், தெலுங்கு பேசுகிற இடம், வாய்ப்பு தெலுங்கு பேசுகிற இடம் இப்போ ரெண்டாயிடுச்சு. ஆனால் மொழியை மீறி நம்ம ஒரு ஆர்ட் ஃபார்மை ரசிக்கிறதுனா அதுதான் பெரிய விஷயம். இப்போது நம்ம நிறைய படங்கள் பல மொழியில் பார்த்துட்டு இருக்கோம். இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க, தமிழ் படம் பார்க்குறாங்க, தெலுங்கு படம் பார்க்குறாங்க, ஹிந்தி படம் பார்க்குறாங்க. ஆனால் அதை விட அந்த அவர் பேசுகிற மொழியை விட இமோஷன்ஸ் தான் கம்யூனிகேட் ஆகும். இமோஷன் இஸ் யூனிவர்சல், அதுக்கு லாங்குவேஜே கிடையாது. இப்படி பார்த்தா எல்லாம் நிறைய லாங்குவேஜ் வர்றதுக்கு முன்னாடி ஆங்கில பாஷை இருந்ததில்லை. எக்ஸ்பிரஷன்ஸும் இமோஷன்ஸும் நல்ல ஈஸியாக புரியும். இது இந்த படத்தோட ஹிஸ்டரியும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக தப்பு தப்பாக கூட என்ன ஒரு இமேஜ் கிடச்சிருக்கு உங்களுக்கு. ரொம்ப கான்ட்ரடிக்ஷன் இருந்தாங்க இங்கெல்லாம். அப்புறம் ஆனால் ராமு ரீலாக நல்லா கடங்கி போயிட்டு இருக்காங்க இந்த இந்திர விழாவோட. அது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும், ஆனால் இட் ஈஸிலி உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஆனால் இது பேசுகிற மொழி ஒரு அளவுக்கு தமிழ்கிட்ட ரொம்ப நெருங்கின லாங்குவேஜ் தான் மலையாளத்துலேயும் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அந்த காலத்து லாங்குவேஜ் பார்த்தோன்னா மலையாளம் கரெக்டான ஒரு மலையாளம் இப்போ இருக்கிற ஒரு ரிஃபைன்டான ஒரு மலையாளம் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய தமிழ் வார்த்தைகள் இருந்தது. இந்த அந்த காலத்து ஈவன் போயிட்ரிஸ்லே பார்த்தா கூட நிறைய தமிழ் வார்த்தைகள் வருது. அந்த ஈவன் நம்ம பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி பார்த்தா கூட அப்படி இருக்கும். இது வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு பகை, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி கிடையாது. இது என்றைக்கும் நடந்து போன ஒரு விஷயத்துக்காக ரிவெஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலியோட கதை. ஃபேமிலின்னா ஒரு ஒரு மேபி ஒரு 4-5 ஃபேமிலி இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இடம். அது கொன்னவர்களும் கொல்லப்பட்டவர்களும் போய் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. திருப்பி இவங்களுக்கு ரிவெஞ்ச் முடியலை, முடிஞ்சு பண்ணிகிட்டே இருக்காங்க. வர்றவங்களை அந்த ஃபேமிலியை பெற்றவங்க கொண்டுகிட்டே இருக்காங்க, இவங்க செத்துட்டே இருக்கிறாங்க. அது அதோட ஒரு என்ன ஒரு ஒரு மீனிங்லெஸ்னஸ் இருக்கும் இல்லை. அதான் அந்த படத்தோட ஃபிலாசபியே. நம்ம எதுக்கு யாருக்காக கொல்லணும், யாருக்காக சாகணும், ஒரு காரணத்துக்காக சாக வேண்டியதுதான். அதுதான் அந்த படத்தோட ஃபிலாசபி சொல்கிறது, கடைசியாக தான். அப்போ அது வந்து இந்த கரண்ட்டு டைமுக்கு கூட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த படத்தோட ப்ராமினன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் இப்போ இருக்கிறது. மற்றபடி படம் தான் பேசணும், வேறு ஒன்று. நான் ரொம்ப நேரம் யோசித்தேன் அது என்ன பேசலாம், ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லோரும் பேசிட்டாங்க. கடைசியில் என்ன வச்சுருங்க, அதனால் எனக்கு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, எல்லோரும் பேசிட்டாங்க. ஆனால் நம்ம அச்சுதம் பேசுனது பைஹார்ட் தான். அவன் கடைசி லாஸ்ட் டைம் பேசும்போது அவனுக்கு மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் சொன்னேன், நீ கரெக்டாக கற்றுக்கிட்டு வந்துட்டியான்னு கேட்டேன். கரெக்டாக இருக்கான், பேசி முடிச்சுட்டான். கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் பண்ணதில் சோரி கூட கேட்டவன். ஆனால் அருமையான ஃபைட் பண்ணியிருக்கான். ஹீஸ் ஃப்ரம் த கலரி, அவனோட ஸ்கூலே கலரி தான். அது ஒரு சைல்டு ப்ரோடிஜி மாதிரி. ஹீஸ் மார்வலஸ் இந்த ஃபிலிம். ஒன்லி அஃப்கோர்ஸ் ஈ இன்னைக்கு ஃபைட்டு டைலாக் விட ஃபைட்டு தான் பிடிக்கும். ஆமாம், அந்த மாதிரி உன்னியோட அதனால ஃபைட் இந்த ஒரு ஃபைட் படம் கிடையாது, அந்த பேசிஸ் ரிவெஞ்ச் அண்ட் ஆக்ஷன். அதனால அதோடைய அது அதுக்கான ஒரு இமோஷனல் சப்போர்ட் தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்ஸ். அவர் விவேக் சொன்ன மாதிரி என்னோட கதாபாத்திரம் ஒரு சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நானும் ஒரு வாரியர் தான், எப்படிப்பட்ட வாரியருங்கிறது தான் படத்தில் தெரியும். ஆனால் 3 different ரோல், அது எனக்கு இன்னும் புரியலை. என்ன ஒரே ஒரு ரோல் தானே பண்ணியிருந்தேன்.
மேபி ஒரு மூணு ஒரு ரெண்டு பீரியட் இருந்துக்கலாம் அப்படியும் நீங்கள் ஒருவேளை கூட அண்டர்ஸ்டுட் இட். இது ஒரு தமிழ் படமாக வர்றதுக்கு தான் நம்ம ராம கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் அவர் எழுதி கொடுத்துருக்காரு. இந்த மொழியெல்லாம் ராம் பேசுகிற மொழி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதனால தான் இந்த கற்ற தமிழ் இல்லை, என்னது கற்றது தமிழ் தான். அந்த இந்த படத்துலேயே அந்த மாதிரி ரொம்ப பிடிவாதமாக என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. இதை விட பேரம்பு நல்லா இருந்தது, கஷ்டமாக ஈஸியாக இருந்தது. ஏன்னா ஒரு மொழியில் ஏற்கனவே பேசினது எனக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். அவர் அது தமிழுக்கு கொண்டு வர்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. படத்தை நடிக்கும் போது நம்ம ப்ரொடியூஸ் டைரக்டர் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு, மலையாளம் எனக்கு ஈஸியாக இருந்ததுனால அவருக்கு அந்த மாதிரி கஷ்டம் ஒன்றும் கொடுக்கல. டப்பிங்கே நம்ம டைரக்டர் வர்றேன், நம்ம டப்பிங்கெல்லாம் வர்றதே இல்லை. ஆனால் இவரை கூப்பிட்டு நான் வரவழைச்சு என்னோட சப்போர்ட் பண்ணுறதுக்காக டப்பிங்கில் நிற்க வச்சது என்னென்னா, அவ்வளவு கரெக்டாக இந்த படம் போய் சேரணும், இது ஒரு தமிழ் படம் மாதிரி தான் இருக்கணும், தமிழ் படத்தில் பேசுகிற தமிழ் தான் பேசணும்னு தான். அதனால் அதுக்காக தான் ராம் சார்கிட்ட கேட்டேன். அவர் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக பண்ணி கொடுத்தாரு. இனிமேல் இட்ஸ் வித் யூ. அந்த அம்பு போயிடுச்சு, நீ எங்கே போய் சேருமோ தெரியாது, நீங்கள் பாருங்கள். சந்தோஷம்.